இன்றைக்கு புதிதாக 36 பேருக்கு இசேவை மையங்கள் நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது புதிதாக ஒரு 36 பேருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு வேலைவாய்ப்பு வழங்குகின்ற விதத்தில் ஒருபுறத்தில் அமைந்தாலும், மறுபுறத்தில் அரசினுடைய அனைத்து திட்டங்களும் கணினிமயமாக்கப்பட்டு அது எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அது தொலைநோக்கு பார்வையை ஒரு மைல்கல்லாக அது அமைகிறது. இன்றைக்கு நம்முடைய புதிய அரசு தலைவர் தலைமையில் பொறுப்பேற்ற பிறகு அனைத்து துறைகள் சார்ந்த பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இணைய வழியில் இசேவை மையங்கள் மூலமாக எளிதில் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு இன்றைக்கு அவையெல்லாம் அந்த சேவைகள் என்ற எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. முழுமையான அனைத்து சேவைகளையும் இதே போன்று இணைய வழியில் நம்முடைய இசேவை மையங்கள் மூலமாகவும் அந்த சிட்டிசன்ஸ் போர்ட்டல் குடிமக்களுக்கான அந்த ஒரு இப்போ போர்ட்டல் அது குடிமக்களுக்காக இணையதளத்தில் வழங்குவதற்கான முயற்சிகளை நம்ம முழுமையாக ஈடுபட்டு வருகின்றோம். இந்த இசேவை மையத்தில் பெரும்பாலும் வந்து அந்த சர்வர் ப்ராப்ளம்லாம் நிறையா வருது. மக்கள் போகும்போது சர்வர் ப்ராப்ளம்லாம் சொன்னால் அதை இது பண்ணுறது கேட்டார். இப்போ வந்து நாங்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டோம். தொடர்ந்து அந்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அந்த இப்போ புதிய வெர்ஷன், அதாவது அந்த இசேவை 2.0 அது வந்து வெகு விரைவில் அமலாக்கப்பட இருக்கின்றது. அது வருகின்ற நேரத்தில் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சீராகிவிடும். இப்போ கூட நாங்கள் வந்து நம்முடைய தொலைத்தொடர்புத்துறையோடு பல கூட்டங்கள் இணைந்து நடத்தி பல இடங்களில் அந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்க கூட சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் உங்களுக்கு தெரியும், நம்ம டிரான்ஃபினட் மூலமாக அந்த திட்டமும் நிறைவேற்ற இருக்கின்றோம். அப்படி வருகின்ற நேரத்தில் முழு அளவில் தமிழக மக்கள் இந்த திட்டங்களை அவங்க பயன்படுத்தக்கூடிய எளிதில் பயன்படுத்தக்கூடிய நடைமுறை நிச்சயமாக செயல்படுத்தப்படும். வெகு விரைவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரியேட் கூட அனைத்து துறைகளையும் கணினிமயமாக்குவதற்கான ஒரு முழுமையான வேலை வந்து முழுவீச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய 3600க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு பயிற்சி தொடர்ந்து டிஎன்இஜி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த ஒருங்கிணைப்பிற்கான பணிகள் வந்து துவங்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு அனைத்து துறை சார்ந்த அந்த பணிகளையும் திட்டங்களையும் இணைத்து மக்களுக்கு வழங்குவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.